நல்லா இருக்கு ப்ரோ, செம்மையாக இருக்கு. அது வந்து லைவில் வந்து ஃபுல்லாகவே அந்த த்ரில்லிங்காக இதுவும் மாதிரி பார்க்குற மாதிரி இருக்கு. தேங்க்யூ. ஆ, படம் நல்லா இருக்கு. எல்லா ஃபைட்ஸுமே செம்மையாக இருக்குது ப்ரோ, எதுவும் மிஸ் பண்ணுற மாதிரி சொல்ல முடியல. எல்லாமே ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் எப்படி இருக்குமோ அதோட பழைய பாட்டெலாம் அதே மாதிரி தான் இருக்குது. ஸ்டோரி வந்து அதான் ஒரு வைரஸ்ஸு, அதை வந்து அவங்க எப்படி டீஆக்டிவேட் பண்ணுறாங்கன்னு தான் போயிட்டுருக்கா. நெக்ஸ்ட் பார்ட்டோட கண்டினியூட்டியை வந்து இதில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது நான் எப்போ ஆல்ரெடி ஆக்ஷன் மூவிக்கு எயிட் எல்லாம் செம்மையாக பண்ணிடுறாங்க. ராக்லாம் பயங்கரமாக இருக்குது, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஸ்டோரி வந்து அந்த வைரஸ் வச்சு பேஸ் பண்ணி போட்டிருக்காங்க, நல்லா இருக்குது படம் பார்க்கலாம். மைனஸ்ன்னு பொறுத்தவரைக்கும் எதுவுமே இல்லை, பார்க்கறதுக்கு நல்லா இது இன்ட்ரெஸ்டாக போகுது, படம் நல்லா இருக்கு. புரியல, அது இல்லைனாலும் கொஞ்சம் அது இல்லைனா இது வேறு மாதிரி படம் மாதிரி இருக்குது, ஆனால் நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. நல்லா இருந்தது படத்தை பற்றி என்ன, ஃபஸ்ட்டு கொஞ்சம் போராக போகிற மாதிரி இருந்தது, அதுக்கப்புறம் நல்லா இருந்தது, நல்லா தான் இருக்குமோ. அது கொஞ்சம் ப்ராப்ளம் தான், இருந்தாலும் பரவாயில்ல. இந்த நான் அதுக்கேற்ற மாரி நல்லா தான் நடிச்சிருந்தாங்க. அது அதே மாதிரி தான் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, பரவாயில்ல. அது ஒரு வைரஸ் கண்டுபிடிக்கிறாங்க, அது வந்து மக்களை அழிக்கணும்னு அதை இது பண்ணுறதுக்காக அழிக்கிறதுக்காக ஒன்று கூடுறாங்க. நல்லா இருக்கு. இல்லை அதான் வர வர ஆடியன்ஸ்க்கு விண்டிசன் பேஸ் பண்ணி நம்ம யாரும் வர வேண்டாம். ஸோ இது வந்து தனி ஒரு இது, அவ்வளோதான். நல்லா வழக்கம் போல் ரெண்டு பேரும் ஃபன்னியாக இருக்கும், அதே மாதிரி தான் இருக்குது. நல்லா இருக்குது படம், ஆக்ஷனாக நல்லா இருக்கு. 6 சூப்பர் ப்ரோ, அருமையாக இருக்கு. ஃபாஸ்ட் அண்ட் இல்லை ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸோட எதுவுமே கனெக்ட் ஆகல. இது இது தனியாக ஆப்ஷன் ஷா, இதுக்கு தனியாக கிரெடிட்ஸ் இருக்குது, இது பார்ட் வரும் போல இருக்குது. தனியாக தனியாக கண்டிப்பாக வரும், அதோட எதுவும் மிங்கிள் ஆகல. இது பார்ட்னர்ஷிப் சேம், அதில் எப்படி அச்சுப்பாங்களோ அதே மாதிரி தான் அச்சுக்கிறானுங்க. சண்டை போட்டுக்கிறானுங்க, ஃபைவ் சின்ன வருஷம் ஒன்றா சேர்ந்துக்கிறானுங்க, அப்படியே தான் போயிட்டு இருக்குது. இதுவும் பார்த்தோம் பார்த்தீங்களா, அது தசாவதாரம், அதே மாதிரி கான்செப்டில் தான் இருக்குது. ஒரு வைரஸ் வச்சு சண்டை போட்டுக்கிறாங்க, வைரஸ் வெளியே வந்து உலகம் அழிஞ்சிரும், அதை காப்பாற்றுறதுக்கோசரம் ரெண்டு பேர் பண்ணுற மாதிரி இருக்குது. அவ்வளோதான் கொடுக்கலாம் ப்ரோ, என்னை பொறுத்தவரை ஒரு 8-9 நல்லாயிருக்கு ப்ரோ. படம் செமையாக பண்ணியிருக்காங்க, ஃபைட் சீன்ஸ்லாம் ப்ரீவியஸ் பார்ட்டை விட இந்த பார்ட் நல்லா செமையாக பண்ணியிருக்காங்க. தமிழ் டப்பிங் தான் கொஞ்சம் லைட்டாக சொதப்பலாக இருக்குது, மிச்சப்படி படம்லாம் நல்லா ராக் நல்லா செம்மையாக பண்ணியிருக்காங்க. அது கொஞ்சம் சரியில்லை தான், அவர் நல்லா, ஆனால் அந்த மாதிரி படம் எதுவும் குறையா தரல, படம் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் சண்டே அந்த மாதிரி போகிறாங்க, அப்புறம் ஒத்து போய் நல்லா பண்ணியிருக்காங்க. 10-9 போடலாம் ப்ரோ, தாராளமாக பண்ணலாம். வெரி நல்ல, ரொம்ப நல்லா இருக்குது படம் பார்க்குறதுக்கு. பட் அதில் புரிகிற மாதிரி ஃபுல்லு அதுலேயே ஆட்டோமேட்டிக் ஸ்க்ரீன் இருக்கிறனால க்ளீனாக தெரியுது. அதில் ஃபைட்ஸ் எக்ஸலண்ட்டாக இருக்குது, மியூசிக்கு கிராஃபிக்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது, இதில் விஎஃப்எக்ஸு நல்ல எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. 10 நான் 9 கொடுக்கலாம். இது -1னாக்கா அதில் அந்த ஸ்டோரி கரெக்டாக கிளியரன்ஸில் எடுத்துகிட்டு வரல, ஸ்டோரி மேட்சிங் கொஞ்சம் கம்மியாக மிஸ் ஆகிருக்கு, விட்டால் மீதியெல்லாம் கரெக்டாக இருக்குது. முன்னாடி இருக்க சீரியஸ் மாதிரி இல்லை, ரொம்ப சென்டிமெண்ட் அதிகமாக இருக்குது இப்போது. ஓவர் சென்டிமெண்ட் தான் மைனஸு, மிச்சப்படி படம் சூப்பராக இருக்குது. ஆக்ஷன் சீன்லாம் ப்ளஸ் தான், எல்லாமே சூப்பராக இருக்குது. மியூசிக் பேக்ரவுண்ட் எப்பவும் போல் நல்லா தான் இருக்குது. ராக் தான் ஹைலைட்டு, என்ன தான் இருந்தாலும் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் ஃபஸ்ட்லேருந்து அவர் தான் இருந்தார், அதனால் நல்லா இருந்துச்சு. இதை அட்லீஸ்ட் கேமியோ வாட்சி ஒரு வாரம் எதிர்பார்த்தோம், பட் எதுவும் வரல. அப்படி தான் லீட் கொடுத்துருக்காங்க, மேபி வரலாம். 7 நல்லா இருக்குது, ஃபன்னியாக இருக்குது. அவனுக்கும் ஜேசன் ஸ்டாத்தனுக்கும் அந்த கனெக்ஷன் நல்லா எடுத்திருக்காங்க, மழையிலலாம் நல்லா எடுத்திருக்காங்க. இந்த பார்ட்ல வந்து விண்டீசல் இல்ல, அதை எப்படி பார்க்கறாங்க? வா இல்லன்னு ரொம்ப ஃபீல் பண்ணல, பிகாஸ் ஐ திங்க் எல்லாமே வந்து ஆல் பார்ட்ஸ் ஆஃப் தி மூவி வாஸ் வெல் டேக்கன். அவ இல்லனா கூட சோ ஓகே. இந்த ஓவரலா இந்த படத்துக்கு எவ்வளவு ரேட்டிங்ஸ் தருவீங்க? 4.5 சூப்பரா இருந்துது. ராக் எப்படி பண்ணிருக்காரு? நல்லா பண்ணிருக்காரு. ஓகே, தேங்க் யூ. இது சேம் லைக் சேம் தான், இல்ல கொஞ்சம் டிஃபர் ஆகும் லைட்டா, அவ்வளவுதான்.
ஆக்சுவலாக செம்ம எல்லாம் இல்லை ஓகே தான் இல்லை ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்லோவாக ட்ராக் ஆகும் அப்புறம் ஃபஸ்ட் ஆஃப்ல பிக்கப் ஆகும் இன்டர்வல்லேருந்து சூப்பராக ஓவரா டென்னிக்கு ஒரு 8 கொடுப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக தி தமிழ் எடிஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.